தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நம்மளோட வீட்டுக்கு வந்து எப்படி பட்ஜெட் போடணும், எதற்காக பட்ஜெட் போடணும், அதுதான். எதற்காக பட்ஜெட் போடணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ற டைம்ல நம்ம வந்து செலவு பண்றது எதுக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எதுக்கு செலவு செஞ்சோம், ஏன் செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். நம்ம பட்ஜெட் போட்டு பண்ணும்போது அந்த செலவுகள் உங்களுக்கு தெரிகிறதுனால செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நீங்களாவே குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது பண்றதுனால ஒரு 1-2 மாதங்கள் நீங்க பட்ஜெட் போட்டு பண்ணும் போதே உங்க கைகள்ல வந்து பணம் வந்து தங்க ஆரம்பிக்கும். அதுக்காக கண்டிப்பா வந்து பட்ஜெட் போட்டுதான் நம்ம வந்து செலவு பண்ணணும். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு பண்ணக்கூடாது. பாக்குறதெல்லாம், பிடிக்கிறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா பட்ஜெட் வந்து கரெக்டா இருக்காது. சோ பட்ஜெட் போட்டுதான் பண்ணணும். இப்போ அடுத்ததா எப்படி பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறத பாக்கலாம். உங்களுக்கு பட்ஜெட் போடுறதுக்கு தேவையானது என்னன்னா, ஒரு கேலண்டர் தேவை, ஒரு நோட்புக் தேவை, ஒரு பென் தேவை. கேலண்டர் எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து பொதுவான விஷயங்களுக்கு பட்ஜெட் போட்டுருவீங்க, ஆனா கேலண்டர்ல ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணி தான் பட்ஜெட் போடணும். என்ன காரணம்னா, ஒரு சில நேரம் ஒரு திருமண விழா ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு உங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இல்ல ஒரு கோயில் திருவிழா வரும், இந்த மாதிரி வர டைம்ல நீங்க கண்டிப்பா அதுக்குமே பட்ஜெட்ல நீங்க ஒதுக்கி ஆகணும். இல்ல அப்படின்னா என்ன நடக்கும், கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதெல்லாம் வர்றதுனால ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க கேலண்டர் வச்சு. ஸோ பட்ஜெட் போடுற டைம்ல உங்களுக்கு வசதியா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டை வந்து மெயினா நீங்க 2 கேட்டகரியா பிரிச்சுக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி, அதாவது இதுல வந்து மாத்த முடியாது, நீங்க கண்டிப்பா செலவு செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா ஒரு தற்காலிக சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், இல்ல அப்படின்னா அந்த சந்தோஷம் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சில செலவுகள் இருக்கும், அது வந்து கம்பல்சரி கிடையாது, அது வந்து ஒரு தனி கேட்டகரியில வச்சுக்கோங்க. ஸோ வந்து அது எதுல வரும் பாத்தீங்கன்னா, பொதுவா இப்போ ஒரு தியேட்டர் போய் படம் பாக்குறது, இல்ல ஒரு பார்க் போறது, இல்ல ஒரு டூர் போறது, இந்த மாதிரி நம்மளோட ஒரு தற்காலிக சந்தோஷத்துக்காக நம்ம செலவு பண்ணக்கூடியது எல்லாமே இன்னொரு கேட்டகரி, பி கேட்டகரியில வச்சுக்கோங்க. ஏ கேட்டகரியில பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நம்ம பண்ண வேண்டியது. கம்பல்சரியா பண்ண வேண்டியது எடுக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், அப்புறமா வந்து கரண்ட் பில் கட்டுறது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, இது எல்லாமே கம்பல்சரியில வந்துடும். கம்பல்சரியில நம்ம மாற்ற முடியாது, கட்டிதான் ஆகணும். இதுலயும் இன்னொரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம் பட்ஜெட் பண்ண போடும்போது. என்ன அப்படின்னா, இப்ப உணவுப் பொருட்களுக்கு அது வாங்குறதுக்காக நீங்க வந்து பட்ஜெட்ல பணம் ஒதுக்குறீங்கன்னு வைங்க. எப்படி வாங்கணும், இப்ப வந்து ஒரு மசாலா மளிகை சாதனம் வாங்குற டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்காம ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சோம்னா கெட்டு போகாது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா வாங்குற டைம்ல விலையும் கொஞ்சம் குறைவா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த காய்கறிகள் பழங்கள் வாங்கும்போது என்ன கவனிக்கணும்னா, வெளில அதிகமான பொருள் தான் வாங்கி சாப்பிட்டா ஹெல்த் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த சீசனுக்கு என்னது அவைலபிள் இருக்குன்னு பாருங்க. ஒரு சில பழங்கள், ஒரு சில காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொரு சீசனுக்கு கிடைக்கும், அது வந்து அந்த சீசன்ல வாங்கும் போது விலையும் மலிவா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் வாங்கினீங்கன்னா உங்க பட்ஜெட்ல அந்த இதுவுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி குறைக்க முடியுமே தவிர ஒரேடியா தவிர்க்க முடியாது. இன்னொரு விஷயம் பட்ஜெட் போடும்போது கவனிக்க வேண்டியது, நீங்க வந்து சிக்கனம் பண்ணலாம், கஞ்சத்தனம் பண்ணவே கூடாது. அதாவது என்ன, தேவையான விஷயத்துக்கு வரக்கூடிய செலவுகளை குறைச்சிங்கன்னா அது கஞ்சத்தனமா போயிடும். அப்படி பண்ணக்கூடாது, வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். அதே வந்து சிக்கனம் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். நான் சொன்னது மாதிரி இந்த பொருட்கள் வாங்குற டைம்ல சீசன் ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்குற டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்ததை வந்து நீங்க வந்து பட்ஜெட்ல எதுக்கெல்லாம் தனித்தனியா பணம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத பாக்கலாம். இதுல உணவுப் பொருட்கள், அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம பணம் ஒதுக்கிதான் ஆகணும். அப்புறம் ரெண்ட் ஹவுஸ், வாடகை வீடு, அதுக்கு வந்து நீங்க வாடகை குடிக்கிறீங்கன்னா நீங்க ஒதுக்கிதான் ஆகணும். இல்ல நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்கன்னா உங்களுக்குமே கரண்ட் பில் அந்த மாதிரி எல்லாம் வரும், அதுக்கு பணம் வரும், அது கண்டிப்பா நீங்க கொடுத்தாக தான் செய்யணும், வச்சுக்கணும். அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது நம்ம பிரயாணம் செய்யறதுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க போறதுக்கு உங்களுக்கு வண்டி செலவு வரும், இதுல கூட நீங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இப்ப நீங்க கார்ல போனீங்கன்னா அதுக்கு ஒரு செலவு வரும், பைக்ல போனா இன்னொரு செலவு, பஸ்ல போனா இன்னொரு செலவு வரும். சோ வந்து உங்களோட வருமானத்துக்கு ஏத்தது மாதிரி நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்திக்கணும், குறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். எப்பவுமே நான் வந்து அதிகமா செலவு பண்ணி அப்படிதான் போவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மளோட வருமானத்துக்கு ஏத்தது மாதிரி நம்ம வந்து வாழணும். அடுத்தவங்களை பார்த்து அவங்க அப்படி இருக்காங்க அப்படி வாழ்றாங்க, சோ நானும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. உங்க வருமானம் என்னதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க வந்து செலவு பண்ணணும். அப்புறமா இந்த செலவு போடுற டைம்ல வந்து நீங்க வந்து இஎம்ஐ கட்ட வேண்டியதெல்லாம் இருக்கும், அதுவும் நீங்க மாத்தவே முடியாது, கண்டிப்பா கட்டிதான் ஆகணும். சோ அதுக்கும் நீங்க வந்து பட்ஜெட்ல தனியா போட்டுதான் ஆகணும். அப்புறம் இது தவிர வந்து பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு படிப்பதற்கு அதுக்கெல்லாம் கூட நீங்க வந்து கண்டிப்பா வந்து பணம் ஒதுக்கணும். ஏன் சொல்றேன்னா, இப்ப வந்து திருமணம் அந்த மாதிரி எல்லாம் வர டைம்ல திடீர்னு காசு எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, யாருக்கிட்டையும் போய் நீங்க வாங்க முடியாது. சோ வந்து என்ன பண்ணலாம்,
சின்ன குழந்தைங்கள அவங்க இருக்கும்போதே அதுக்காக ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் தனியாக வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ தங்கம் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இது என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு மாதமும் அதுக்காக கொஞ்சம் உங்கள் வருமானம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி, இப்போ நீங்கள் நிறைய வருமானம் வருதுன்னா நீங்கள் வந்து நிறைய பணம் ஒதுக்கலாம், கொஞ்சம் வருமானம் வருதுன்னா கொஞ்சம் வருமானம் வந்து அந்த நகை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் இப்போவே வந்து அது போட்டாகணும். படிக்க வைக்கிறதுக்கு அதுவும் பணத்தை இப்போவே சேமிச்சாகணும். ஏன்னா ஃப்ரீயாக சீட்டு கிடச்சா கூட ஃபீஸ் கட்டி ஆகணும், ஃபீஸ் கட்டுறதே இப்போ நிறைய இருக்குது. ஸோ அதனால இப்போவே அதெல்லாம் வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து யாரோட கையையும் எதிர்பார்க்காம நீங்கள் வந்து தைரியமாக வந்து பண்ணலாம். வீடு வைக்கிறதுக்கு அதே மாதிரி, இப்போ சொந்த வீடு இருந்துன்னா பிரச்சனை இல்லை, இல்லை அப்படின்னா ஒரு லோன் வாங்கி அந்த மாதிரி நீங்கள் வீடு வைக்கலாம். யாருமே மொத்த பணத்தையும் கையில் வச்சுக்கிட்டு வீடு வைக்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் லோன் அந்த மாதிரிலாம் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா அதற்கான மாதந்தோறும் லோனு கட்ட வேண்டிய பணத்தையும் கரெக்டாக உங்கள் பட்ஜெட்டில் வச்சுக்கிடணும். அப்புறம் மருத்துவ செலவுக்கு கண்டிப்பா நீங்க வந்து பணம் வந்து ஒதுக்கியே ஆகணும். அதுக்காக எல்லா மந்தும் நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகமான கேட்டா கிடையவே கிடையாது. அப்ப என்ன நடக்கும், நீங்க ஹாஸ்பிட்டல் போகல ஆரோக்கியமா இருக்கீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு மிச்சப்படும். அந்த பணத்தை வந்து நீங்க திரும்பவும் நீங்க சேமிக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா போடணும். இப்ப செலவுகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்துக்கும் ஒரே மாதிரி வராது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேற வேற மாதிரி இருக்கும், வருமானம் வேற மாதிரி இருக்கும், செலவுகளும் வேற மாதிரி இருக்கும். உங்க குடும்பத்துக்கு உங்க தேவைக்கு ஏத்தது மாதிரி நீங்க வந்து பட்ஜெட் போடணும். அடுத்தவங்க சொல்றதுக்காக அந்த மாதிரி பட்ஜெட் போடக்கூடாது. உங்களுக்கு வருமானம் எவ்வளவு வருதுன்னு பார்த்து போடணும். பற்றாக்குறை பட்ஜெட் வந்து வரவே கூடாது. அதாவது வருமானத்தை விட செலவு வந்து அதிகமா இருக்கிறது மாதிரி பண்ணவே கூடாது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து அந்த சிக்கனை படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தவறான முறையில போய் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப உங்க வீட்டுல வந்து பெரியவங்க அவங்க அப்படியெல்லாம் இருக்காங்கன்னா அந்த பணம் ஐயோ குறைவா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மருத்துவ செலவு இல்லாத அவங்களுக்கு நீங்க ஏதாவது சாப்பிட்றது கொடுக்குற விஷயங்களை வந்து கை வைக்கவே கூடாது, உங்களுக்கு பாவம் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, உங்க பெத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு மற்ற செலவுகள் நம்ம வந்து தற்காலிக சந்தோஷத்துக்கு போடக்கூடியதுல இருந்து குறைச்சிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணாதான் நமக்குமே ஒரு திருப்தி இருக்கும், மனசுக்கும் ஒரு நிம்மதியானது ஒரு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டில் வந்து எல்லா மாசமுமே கண்டிப்பா வந்து பட்ஜெட் போடுங்க. ஏன் சொல்றேன்னா பட்ஜெட் போட்டுட்டு நீங்க செலவு பண்ணி பாருங்க, செலவு பண்ணி முடிக்கிற டைம்லயே உங்க கையில வந்து மிச்ச காசு வந்து கண்டிப்பா வரும். ஸோ அதுக்கு அடுத்த மாசம் நீங்க பண்ற டைம்ல இன்னும் நீங்க எடுக்கலாம். அப்புறம் வந்து சப்போஸ் அதிகமாயிடுச்சுன்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், நான் எதுக்கு வந்து அதிகமா காசு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது வந்து தற்காலிக சந்தோஷத்துக்கு அதிகமா பண்ணிருந்தீங்கன்னா அதுல வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த அளவுகளை வந்து குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு அந்த காசை வந்து நீங்க சேமிக்கலாம். இந்த முறைப்படி பண்ணீங்கன்னா ஒரு நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கடன்காரராகவே இருக்கவே மாட்டீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இன்னொரு விஷயம் நான் கடைசியா சொல்லிடுறேன், என்னன்னா பட்ஜெட் போடணும்னா முதல்ல வருமானம் வேணும். வருமானமே இல்லைன்னா பட்ஜெட் போடவே முடியாது. ஸோ வந்து இப்ப திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், முதல்ல திருமணத்துக்கு முன்னாடி உங்களோட தேவைகளை நீங்களாவே பூர்த்தி செய்ய முடியுதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இல்ல எல்லாத்துக்குமே அம்மாட்ட அப்பாட்ட காசு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டேஜ்ல நீங்களாவே சொந்த கால நின்று உங்களோட தேவைகளை உங்களுக்கு பூர்த்தியாக முடியுதான்னு பாத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா திருமணம் ஆன பிறகு இந்த செலவுகள் இன்னும் உங்களுக்கு நிறைய மடங்கு அதிகரிக்கும். மனைவி வருவாங்க, அவங்களுக்கு நீங்க செலவு பண்ணணும், குழந்தைங்க பிறக்கும், குழந்தைங்க வந்து படிக்க வைக்கணும், இல்ல ஹாஸ்பிட்டல் செலவு வரும், நிறைய செலவுகள் வரும். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகமா பணம் தேவைப்படும். ஸோ முதல்லயே ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணீங்கன்னா ஈஸியா பட்ஜெட்டும் போடலாம், நீங்க வந்து ஹாப்பியாவும் இருக்கலாம். ஸோ வந்து ஒரு மேரேஜ் அப்படின்னு வர டைம்ல ஆணோ பெண்ணோ ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நிரந்தர மாத வருமானம் கிடைக்கிறவங்களா இருக்கணும். ரெண்டு பேருக்கும் கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்ல அப்படின்னா ஒருத்தராவது சம்பாதிக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். வெறும் அன்பை மட்டும் வச்சுட்டு இருந்தாலும் வாழ முடியாது. ஏன்னா நம்ம நிறைய தேவைகளுக்கு பணமும் தேவைப்படுது. பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, ஆனா வாழ்றதுக்கு நமக்கு பணம் தேவைப்படுறதுனால ஒரு வேலை வேணும். ஸோ அதுக்கப்புறமா திருமணம் பண்ணி அதுக்கப்புறமா பட்ஜெட் போட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி நல்ல சந்தோஷமா வாழ என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆளுநரோட ரப்பாட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.